கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 6, நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை, அதன் நோக்கம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல், பக்கம் 131. அன்பான தேவன் அமலேக்கியரோடும் மற்ற ஜனங்களோடும் கொண்டிருந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது, இஸ்ரேலருக்கு அந்த ஜாதிகளை அழிக்க அனுமதி மாத்திரம் தராமல் அப்படி செய்வதற்கு கட்டளையே தந்தார். தேவன், இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போடு கடவா என்று கட்டளையிட்டார். 1 சாமுவேல் 15:3. கவலையற்ற விதமாய் ஜீவனை இவ்வாறு அழிக்கும் செயலானது தேவனுடைய சுபாவமாகிய அன்புக்கும் இயேசுவின் உபதேசத்தில் உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்பதற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லாததாய் தோன்றுகிறது. எதுவரைக்கும் அவ்வாறு தோன்றுமெனில் தேவனுடைய தெய்வீக திட்டமானது நேர்த்தியானதென்றும் அதில் உள்ள ஒவ்வொரு அம்சமும் ஏற்ற காலத்தில் நிறைவேறும் என்றும் அத்திட்டத்தினுள் மனுகுலத்தின் ஒவ்வொரு மனுஷருக்கும் அதில் பிரயோஜனமாக இடம் இருக்கிறதென்றும் அறிகிறவரை அவ்வாறு தோன்றும். தேவனுடைய நீதியான கோபத்திற்கும் மனம் திரும்பாத பொல்லாதவர்களை கடைசியாக நிரந்தரமாகவும் முழுமையாகவும் அழிப்பதற்கு அவர் கொண்டிருக்கும் ஆலோசனைக்கும் சோதோமியரும் அமலேக்கியரும் மற்றவர்களும் உதாரணங்களாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை இப்போது நாம் உணர்ந்து கொள்ளலாம். அவர்களை முன்மாதிரியாக வைத்து செயலானது நியாய தீர்ப்பு அல்லது பரீட்சையின் நாளில் மற்றவர்களுக்கு உபயோகமாய் இருப்பது மட்டுமல்லாமல் அது அவர்களுக்கே உபயோகமாயிருக்கும். அமலேக்கியரும் சோதோமியரும் வியாதியினாலும் கொள்ளை நோயினாலும் மரித்தது போலவே மரிக்க